நம்ம ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி கிளாஸ் படிக்கும்போது சில்க் ரூட் படிச்சிருப்போம் நான் இருக்கா, சைனாவிலிருந்து ரோமனுக்கு ட்ரேட் பண்ணுற ஒரு சில்க் ரூட் படிச்சிருப்போம்ல, இந்தியாவுக்கு மேலே நார்த் இந்தியாவில் போயிட்டுருக்கோம்ல, அந்த சில்க் ரூட் நான் வச்சுங்க. அட் த சேம் டைம் சைனாவோட பார்டரில் ஒரு ட்ரைப்ஸ் இருப்பாங்க, அந்த ட்ரைப்ஸ் பேர் வந்து யூச்சி ட்ரைப்ஸ். இந்த ட்ரைப்ஸோட குழு வந்து ஒரு அஞ்சு குழுவாக இருக்கும். அந்த அஞ்சு குழுவில் ஒரு இம்பார்ட்டன்ட் குழு பேர் தான் குஷானாஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாக்குள்ளே நுழைய ஆரம்பிப்பாங்க. அந்த டைமில் இந்தியாவில் வந்து பார்த்தியன்ஸ் இருப்பாங்க, சாக்காஸ் இருப்பாங்க, இவங்க எல்லோரும் டிஃபீட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நார்த் இந்தியா முழுக்க அவங்க கேப்சர் பண்ணி ஒரு எம்பையரை உருவாக்குவாங்க. அதுதான் நம்ம வந்து குஷானாஸ் எம்பையர் படிப்போம். அந்த எம்பையர் நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, நான் ட்ரேட் ரூட் சொன்னேன்ல, சைனாவிலேருந்து ரோமனுக்கு போகிற ட்ரேட் ரூட். இப்போ சைனாவோட பார்டர்லேருந்து இந்த குஷானாஸ் உள்ளே வந்ததால் இந்த ட்ரேட் ரூட்டே மாற்றுவாங்க. எப்படி மாற்றுவாங்கன்னா, சைனா ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு அப்புறம் இந்தியாவோட பொருள் எடுத்துக்கிட்டு அப்புறம் ரோமனுக்கு போகும். அப்போ நேராக போன ஒரு ரூட்டை இந்தியாவுக்குள்ளே டைவெர்ட் பண்ண ஒரு முக்கியமான எம்பையர்னா குஷானாஸ் எம்பையர். ஸோ குஷானாஸ் தான் நார்த் இந்தியா முழுக்க எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் ஆக்குன ஒரு எம்பையர். அது காரணம் என்னென்னா, அந்த ட்ரேட் ரூட்டை உள்ளே கொண்டு வராங்க. உங்களுக்கு தெரியும்ல, எப்போ வந்து ஒரு கண்ட்ரி எக்கனாமிக்கலி பயங்கர டெவலப் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீஜன் என்ன மாறிடும், சிட்டியாக மாறும்ல. அப்போது ரூரலாக இருந்தது அர்பனைசேஷனாக மாறின ஒரு காலகட்டம்னா குஷானாஸோட எம்பையர் தான். அந்த குஷானா எம்பையரில் வந்து முக்கியமான ராஜா யாருன்னா கனிஷ்கா, அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அவங்க சைனாவிலிருந்து உள்ளே வந்த ஒரு ட்ரைப் பீப்புள்ன்றதால இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரிலீஜனை பார்க்குறாங்க. ஹிந்து ரிலீஜன் இருக்குது, புத்திசம் ஜெயினிசம் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச மதம் எதுன்னா புத்திசம். ஸோ புத்திசம் பார்த்து இன்ஸ்பைர் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ட்ரேட் ரூட் வழியாக பொருள் போன மாதிரியே அந்த ட்ரேட் ரூட் வழியாக சைனாவுக்கும் புத்திசம் போய் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இந்தியாவிலேருந்து புத்திசம் சைனாவுக்கு போனதுக்கான மெயின் காரணம் யாருன்னா இந்த குஷானாஸ் எம்பையர். நம்ம படிச்சிருப்போம்ல, குஷானா எம்பையர் காலத்தில் கனிஷ்காவோட ரூலிங்கில் தான் ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் நடந்து படிச்சிருப்போம்ல, அது எல்லாமே இந்த டைம் தான். ஸோ பாயிண்ட் என்னென்னா, எக்கனாமி ஸ்ட்ராங்காக இருந்தாலே அங்கே ஆட்டோமேட்டிக்காக கல்ச்சரும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இந்த குஷானாஸ் எம்பையர் டைமில் ஒரு மூணு ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் படிச்சிருப்போம்ல, காந்தாரா, அமராவதி, மதுரா, இந்த எல்லா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டும் பயங்கர ஃப்ளோரிஷாக ஸ்டார்ட் ஆகிறது இந்த பீரியடில் தான். அது காரணம் என்னென்னா, இந்த ட்ரேடு வழியாக கிடைக்கிற அதிகமான கோல்டு காயின்ஸ் தான். பட் சவுத் இந்தியா ஸ்டோரி இருக்குல்ல, அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவங்க யாருமே இந்த லேண்ட் ரூட்டு இப்படி வர ரூட்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு கடல் இருக்குன்னு என்ன பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக சி ரூட் வழியாகவே நான் ட்ராவல் பண்ணி ரோமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சவுத் இந்தியாவுக்கும் ரோம் எம்பையருக்கும் ட்ரேடு ஆரம்பித்தாங்க. சேரா, சோலாஸ், பாண்டியாஸ் எல்லாரோட காலத்துலேயுமே ரோம் கூட ட்ரேடு பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு.